ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். செட்டிநாடு ஸ்பெஷல் ஹெல்த்தியான பால் பணியாரம் ரெசிபி ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு எந்த டம்ளர் எடுக்கிறீங்களோ அந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு பச்சரிசி, அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு உளுந்து எடுத்துக்கணும். பச்சரிசி உளுந்து இந்த ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் இருக்கணும். பச்சரிசி உளுந்து இந்த ரெண்டையும் ஒரே பாத்திரத்தில் எடுத்து ஒரு 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கணும். ஊற வைக்கும் போது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் மிக்சி ஜாரில் அரைக்கும் போது சூடு ஏறாமல் இருக்கும். ஊற வச்ச அரிசி உளுந்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறினதும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கணும். மாவை கையில் எடுத்து பார்க்கும்போது கையில் ஒட்டாமல் கீழே விழுகணும். அதே நேரத்தில் தண்ணியாகவும் அரைச்சிடக்கூடாது. தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா எண்ணெயில் பொறிக்கும் போது அதிகமாக எண்ணெய் குடிச்சிரும். அதனால் அரைக்கும் போது தண்ணி கொஞ்சமாக தெளித்து பார்த்து அரைச்சிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் மாவை சின்ன சின்னதாக எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிக்க வேண்டியது தான். பொறிக்கும் போது ஒரு சின்ன கிண்ணத்துல பக்கத்துல தண்ணி வச்சுக்கோங்க. மாவை கையில எடுக்கும் போது கைய தண்ணியில நனைச்சிட்டு எடுங்க, ஒட்டாம வரும். இந்த மாதிரி மாவு கையில ஒட்டாம வரும்போதுதான் மாவு கரெக்டான பதத்துல இருக்குன்னு அர்த்தம். அப்போதான் பணியாரமும் எண்ணெய் குடிக்காம டேஸ்டும் சூப்பரா இருக்கும். பணியாரம் எல்லாம் நல்லா கோல்டன் கலர்ல வர வரையும் பொறிச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி இருக்கிற எல்லா மாவையும் எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கணும். நாம பணியாரத்தெல்லாம் எண்ணெயில பொறிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு தேங்காயை எடுத்து அரைச்சு கெட்டியான பால் எடுத்து வச்சுக்கணும். தேங்காயை அரைக்கும் போதே கூடவே 4 ஏலக்காய் சேர்த்து அரைச்சுக்கலாம், அப்போதான் நல்ல வாசனையா இருக்கும். பணியாரம் எல்லாம் எண்ணெய் குடிக்காம எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு பாருங்க. பொறிச்சு வச்ச எல்லா பணியாரத்தையும் எடுத்து தேங்காய் பால்ல போட்டு ஊற வைக்க வேண்டியதுதான். தேங்காய் பாலில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இனிப்பு கூடவோ குறைச்சலாவோ பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் தேங்காய் பாலில் பணியாரத்தெல்லாம் ஊற வச்சாலே போதும், அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இப்போ சூப்பரான ஹெல்த்தியான செட்டிநாடு பால் பணியாரம் ரெடி. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.